எவ்வளோ புறப்புறன்ட்டு போகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து முறுக்கு மாவு ஒரு கப் எடுத்திருக்கோம், ஜலிச்சிட்டு எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட வந்து வெள்ளை எள்ளு தான் இருக்குது, நீங்கள் கருப்பு எள்ளு இருந்துச்சுன்னா கூட கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 கரண்டி டால்டா நல்லா சூடாக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பச்சை தண்ணியில் மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. இங்கே அடுப்பு ஆன் பண்ணி கடாய் சூடாகி தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம புழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா எண்ணெய் பொங்குந்துலாம் போயிடுச்சு. இப்போ நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். காஞ்ச வடிதட்டில் நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி மீதி மாவுலையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி டேஸ்ட் இருக்குன்றதை நம்ம பாக்கெட் எடுத்துகிட்டு போய் காமிக்கலாம். ஷேப் தான் ஒழுங்காக வரல எனக்கு. ஷெல்லா அடுத்த டீப் செய்கிறப்போ அழகாக கடைங்கள்லாம் முறுக்கு ரவுண்டாக இருக்கிற மாதிரி செய்யணும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு பாக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். பாவா முறுக்கு சுட்டிருக்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லு. நீ சுட்டியா? ஆமாம் ஆமாம். நல்லா இருக்கா? சூப்பராக பரவாயில்ல. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல் எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.